ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் ஜீயத் திருவடிகளே சரணம். இதிகாச புராணாத்யாம் வேதம் சமூப பிரம்ம ஏது விவேதி அல்பஸ்ருதாத் வேத மாமயம் பிரதரிஷ்யதி. இதிகாச புராணங்கள் அது வேதங்களையே விளக்க பிறந்தவை. இந்த இதிகாச புராணங்களை அறியாம வேதத்தோட அர்த்தத்தை நம்ம படிச்சோம்னா அதோட அர்த்தம் நம்ம தவறாதான் புரிஞ்சுப்போம். அதனால நம்ம இதிகாச புராணங்களை படிச்சுட்டு தான் வேதத்தோட அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். இப்ப இந்த வேதத்தை விளக்க பிறந்தவைகள் இதிகாசம் மற்றும் புராணங்கள். இதிகாசங்கள் அப்படின்னா என்ன? இதிகாசம்னா என்ன? ஒரு சம்பவம் நடக்கிறது, அது நடக்கும் போதே அக்காலத்துல இருக்கிற ரிஷி முனிவர்கள் அவர்களால யாரோ ரிஷி முனிவர்கள் அவர்கள் யாரோ எழுதினது, அதுதான் இதிகாசம். இதிகாசம் இரண்டு, ராமாயணம் மகாபாரதம். நெக்ஸ்ட் புராணம். புராணம்னா என்ன? புரா அப்படி நவம் புராணம், பழையதாக இருந்தாலும் அதோட கருத்துக்கள் புதியதாக இருக்கும். இந்த கருத்துக்கள் எல்லா காலத்துக்கும் எக்காலத்துக்கும் பொருந்தியவை, சாந்தமான வழிய காட்டும். புராணம் பதினெட்டு இருக்கு, இந்த பதினெட்டையும் பிரம்மா தான் கொடுத்தாரு. அது அப்புறம் ரிஷிகளோ முனிவர்களோ எழுதினாங்க. எப்படின்னா ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை பராசர முனிவர் எழுதினாரு, ஸ்ரீமத் பாகவத புராணத்தை வேதவியாசர் எழுதினாரு, அதே மாதிரி மற்ற புராணங்களையும் மற்ற ரிஷிகள் எழுதியிருக்காங்க. இப்போ புராணங்கள் மூன்று வகைப்படும், சாத்விக புராணங்கள், ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள். சாத்விக புராணங்கள் பிரம்மா சத்வகுணத்தோட இருக்கும்போது கொடுத்த புராணங்கள் தான் சாத்விக புராணங்கள். ராஜச புராணங்கள் பிரம்மா ரஜோகுணத்தோட இருக்கும்போது கொடுத்த புராணங்கள் தான் ராஜச புராணங்கள். தாமச புராணங்கள் பிரம்மா தமோகுணத்தோட இருக்கும்போது கொடுத்த புராணங்கள் தான் தாமச புராணங்கள். சாத்விக புராணங்கள் ஆறு, ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீ பகவத புராணம், நாரத புராணம், கருட புராணம், பத்ம புராணம், வராக புராணம். ராஜச புராணங்கள் ஆறு, பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், மார்க்கண்டேய புராணம், பவிஷ்யத் புராணம், வாமன புராணம், பிரம்ம புராணம். தாமச புராணங்கள் ஆறு, மாத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், சிவ புராணம், ஸ்கந்த புராணம், ஆக்னேய புராணம். இதுல சத்வகுணத்தோட உடையவர்களுக்கு, சத்வகுணத்தை உடையவர்களுக்கு சாத்விக புராணங்கள் தான் உகந்தவை. புராணங்களுக்கு அஞ்சு அடையாளங்கள் இருக்கு, அஞ்சு லட்சணங்கள் இருக்கு. சர்க்கஷ்ச பிரதிசர்க்கஷ்ச வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுசரித்தம் சேதி புராணம் பஞ்சலட்சணம். இப்படி அஞ்சு அடையாளங்கள் இருக்கு புராணங்களுக்கு. என்னென்ன? பிரபஞ்சத்தின் படைப்பு, இந்த உலகத்தோட படைப்பு, உலகத்தோட அழிப்பு, சூரிய மற்றும் சந்திர வம்சங்கள். சூரிய வம்சத்துலதான் ராமர் அவதரித்தாரு, சந்திர வம்சத்துல கிருஷ்ணர் அவதரித்தார். மனுக்களின் ஆட்சி, அப்போ நடந்த கிளை கதைகள், கிளை வரலாறு. இந்த அஞ்சுதான், இந்த ஐந்தையும் தான் புராணம் விளக்குறது. இந்த அஞ்சுதான் புராணத்துக்கு அடையாளம். இந்த ஐந்தையும் முழுவதாக கொண்ட புராணம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவத புராணம். அதனால இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் பூர்ணமான புராணமா கொண்டாடப்படுறது. பகவத இதம் பாகவதம், அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய எல்லா பெருமைகளையும் விவரிப்பதுதான் இந்த பாகவத புராணம். வேதவியாசரால் எழுதப்பட்டு அவருடைய பிள்ளையான சுகாச்சாரியரால் உபதேசிக்கப்பட்டது இந்த புராணம். இந்த புராணம் பன்னிரண்டு ஸ்கந்தங்கள்ல 18,000 ஸ்லோகங்களை கொண்டது. கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சு கிருஷ்ண பகவான் வைகுண்டத்துக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துருது. அப்ப உத்தவர் கேக்குறாரு, கிருஷ்ணா நீ இல்லாம நாங்கெல்லாம் எப்படி இருப்போம் அப்படின்னு. கிருஷ்ணர் சொல்றாரு, கவலை வேண்டாம், நான் இந்த கலியுகத்துல பாகவத புராணமாவே இருக்கேன். யாரெல்லாம் இந்த பாகவத புராணங்களை பாகவத புராணத்தை படிக்கிறாரோ அவருடைய மனசுல இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பாகவத புராணம். ஸ்ரீமத் பாகவதம் நாம புராணம் லோக விஸ்ருதம் சுன்யாத்து ஸ்ரத்தையா யுக்தக மம சந்தோஷ காரணம். உலக புகழ் பெற்ற பாகவத புராணம், இதை நம்ம ஸ்ரத்தையோட கேட்டோம்னா அது எனக்கு மகிழ்ச்சியை தருது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஸ்ரீமத் பாகவத் வார்த்தா சுராணாமகி துர்லபா மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலவு.
இந்த பாகவதத்தோட சொற்கள் அது தேவர்களுக்கும் கஷ்டமானது. கலியுகத்துல பாகவதத்தை நம்ம பெருமாளாவே கொள்ள வேண்டும், ஸ்ரீமன் நாராயணனாகவே கொள்ள வேண்டும். ஸ்ரீ பாத்ம புராணம், அதுல பாகவத புராணத்தோட மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். ஒரு காலத்துல விசாலாங்கிற இடத்துல சில ரிஷிகள் குழுமி இருந்தாங்க. அப்போது நாரத முனிவர் கவலையோட வந்தார். ரிஷிகள் எதுக்கு முனிவரே நீங்க ரொம்ப கவலையோட இருக்கீங்க அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்டபோது நாரதர் சொல்றாரு, நான் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றிருக்கேன். அங்க எங்கேயுமே உண்மை, தவம், தூய்மை, தயை, தானம் இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே களி கோரமாக சூழ்ந்திருந்தது. கடைசி யமுனை கரைக்கு போனேன். அங்க போன போது ஒரு இளம் பெண்ணையும் அந்த பெண்ணுக்கு அருகில் இருந்த இரண்டு முதிய ஆண்களையும் நான் பார்த்தேன். அப்ப அந்த பெண்ணிடம் நான் கேட்டபோது அந்த பெண் அவளோட கதைய சொன்னான். அந்த பெண்ணு தான் பக்தி. அந்த பெண்ணோட இரண்டு பசங்க தான் ஞானம் வைராகியம். இவங்க இவங்க ரெண்டு பேரும் முதுமை தன்மை அடைஞ்சு இருக்காங்க. இந்த அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நான் தமிழகத்துல பிறந்து கர்நாடகத்துல வளர்ந்து கூர்ச்சத்துல கிழத்தன்மை அடைந்தேன். யமுனை கரையில பிருந்தாவனத்தை வளர்ந்து சேர்ந்த போது அதன் மகிமையினால எனக்கு மீண்டும் இளமை கிடைச்சது. ஆனா என்னோட இரண்டு புதல்வர்கள் இவர்கள் ஏனோ முதியவர்களால மயங்கி கிடக்குறாங்க. நீங்கதான் உங்களோ நீங்கதான் எப்படியாவது இவங்களை எழுப்ப வேண்டும் அப்படின்னு நாரதருக்கு இந்த பெண் சொல்றான். நாரதர் உடனே தன்னோட யோக மகிமையினால் அந்த பக்தியோட இந்த இளம் பெண்ணோட முன்கதை அறியறாரு. அறிஞ்சி வேதம், இதிகாசம், கீதை இதெல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா கூட இந்த இரண்டு இந்த இளம் பெண்ணோட இரண்டு முதிய புதல்வர்கள் மீண்டி எழல, இளமை பற்றி எழல. அப்ப நாரதர் வந்து பிரம்மாவோட இரண்டு புதல்வர்களான சனகன் சனந்தர் இவர்கள்ட்ட கேட்டபோது அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி சுக்கரோட பாகவத புராணத்தை ஸ்ரத்தையோட 7 நாட்கள் படித்தால் இவர்கள் எழுவார்கள். அப்ப இவங்க இவர்கள் வந்து திரும்பி இவர்களுக்கு இளமை கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். உடனே நாரதர் என்ன பண்றாரு, கங்கை கரையில உள்ள ஆனந்த வனத்துக்கு சென்றார். அங்க சென்றவாறு பின்னாடியே தேவர்கள், ரிஷிகள், புண்ணிய தீர்த்தங்கள், கஷேத்திரங்கள் எல்லாம் வராங்க. ரெண்டு வராங்க. நாரதர் பாகவத புராணத்தை 7 நாட்கள் படிச்சார், பாராயணம் செஞ்சார். பாராயணம் செஞ்சோடனே அதோட மகிமையினால ஞானம் வைராகியம் திரும்பி இளமை அடைந்தாங்க. இளமை அடைந்து எழுந்தார்கள். இப்ப இந்த பக்தி, இந்த பக்தி, ஞானம், வைராகியம் மூணுமே கிருத்தயுகத்துல ஓங்கி இருந்தது. த்ரேதாயுகத்துல கொஞ்சம் கம்மியாது, கம்மியானது, கொஞ்சம் குறைஞ்சது. துவாபர யுகத்துல இன்னும் குறைஞ்சது. கலியுகத்துல ஞானமும் வைராகியமும் சுத்தமா குறைஞ்சிருக்கு, பக்தி மட்டும்தான் இருந்தது. இந்த பாகவத புராணத்தை படிச்சோம்னா நமக்கு பக்தி, ஞானம், வைராகியம் மூணுமே வளரும். இப்ப ஞானம்னா என்ன, அறிவு. வைராகியம்னா விரக்தி. இந்த பாகவத புராணத்தை படிச்சோம்னா நமக்கு ஞானமும் வளரும், வைராகியமும் வளரும், பக்தியும் வளரும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஜியர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.ORG